ஹலோ வீவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது விநாயக சதுர்த்திக்கு விதவிதமாக கொழுக்கட்டை பண்ணுவாங்க. அதில் பூரண வச்ச கொழுக்கட்டை, அது வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இப்போ நான் பண்ணியிருக்கிறது பிடி கொழுக்கட்டை. ரொம்ப ஈஸியாக இருக்கும், டைம் சேவ் ஆகும். பூரண கொழுக்கட்டை வரலங்கிறவங்க இது பண்ணலாம். வீட்டில் நம்ம வந்து ஒரு 3-5 நாள் பிள்ளையாரை வச்சு நெய்வேத்தியம், அதாவது பிள்ளையார் வச்சு பூஜை பண்ணி ஆற்றுல கரைக்கிறதோ இல்லை நம்ம இந்த மாதிரி தண்ணியில் கரைக்கிறது மாதிரி டெய்லி நெய்வேத்தியம் பண்ணணும். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கொழுக்கட்டை பண்ணுறப்ப இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டையும் ஒரு நாள் செய்யுங்க. அதை கையில் மட்டும் நான் பிடிக்காமல் மோல்டில் செஞ்சு காமிச்சிருக்கேன், கையால் மோதக மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கேன். வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும்னு சொல்கிறேன் பாருங்க, ஒரு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இதுக்கு வந்து நான் ஒரு இன்க்ரீடியன்ஸ், அதாவது அரிசி மாவோட இன்னொரு பொருளும் சேர்த்துருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வந்தீங்கன்னா நீங்களும் இதே மாதிரி சாஃப்டாக பிடி கொழுக்கட்டை செய்யலாம். பிடி கொழுக்கட்டைக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னா, 1 கப் அரிசி மாவு. நிறைய இதில் வந்து ஃபோனில் வாட்ஸ்அப்பில் கேட்குறாங்க, சாதாரணமாக மாவு பச்சரிசி எடுத்து நல்லா கழுவி நல்லா வெயிலில் காய வச்சு மிஷினில் அரைச்சி இது சலிச்சு வச்சுருக்கேன். இது சாதாரண அந்த மாதிரி அரிசி மாவு தான், 1 கப் எடுத்துட்டுருக்கேன். இதுக்கு 1 கப் வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். ஏன் அப்படின்னா, சில பேர் 3/4 கப் எடுப்பாங்க. நம்ம அரிசி மாவு மட்டும் சேர்க்க போகிறதில்ல, நல்லா 2 டேபிள் ஸ்பூன் நல்லா துருவின பச்சை தேங்காய், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பை ஊற வச்சுருக்கேன், இது வேக வைக்கணும். அதுக்கப்புறம் ஆல்ரெடி பூரணம் இருக்கிற வீடியோவில் வந்து நான் மைதா மாவு கலந்து மேல் மாவு தயார் பண்ணேன். இதுக்கு வந்து கோதுமை மாவு சேர்க்குறேன். ரொம்ப சாஃப்டாக வாயில் போட்டால் கரையிற மாதிரி இருக்கும் இந்த பிடி கொழுக்கட்டை. 5-6 மணி நேரம் ஆனாலும் உங்களுக்கு அந்த சாஃப்ட் வந்து போவே போகாது. ஒன்றாலும் 1 டேபிள் ஸ்பூன், 1 கப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, அப்புறம் ஏலக்காய் பொடி, 1 பிஞ்ச் உப்பு சேர்ப்போம், கொஞ்சம் நெய் சேர்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த கப்பு 1 கப்புக்கு வந்து 1.5 கப்பு நான் தண்ணி விட்டுட்டு ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை 2 நிமிஷம் கொதி விடலாம். அரிசி மாவு எந்த கப்பில் அளந்தனோ அதே கப் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதில் 1.5 கப்பு இந்த தண்ணி வந்து எப்படின்னா, நம்ம எடுத்துக்கிற அரிசியை பொறுத்து தான் அந்த தண்ணியோடைய அளவுகள் வந்து மாறும். நம்ம பொதுவாகவே களைஞ்சி காய வச்சதுன்னா கொஞ்சம் தண்ணி இழுக்காது, வறட்ட அரிசி மாவு இருந்தால் கொஞ்சம் தண்ணி இழுக்கும். சில இது வந்து பக்குவப்பட்ட அரிசி மாவுமாங்க, அதாவது அரிசி மாவு ஈரரிசி அதை வந்து வேக வச்சு அதை திருப்பி வெயிலில் காய வைப்பாங்க, அதுக்கு வந்து தண்ணி அதிகமாக தேவைப்படாது. ஆனால் நீங்கள் எடுத்துக்கிற அரிசி மாவை பொறுத்து இந்த தண்ணி, அப்படியே தண்ணி கூட இருந்தாலும் ஒரு நிமிஷம் நீங்கள் வந்து இந்த வானலில் நல்லா சுழட்டி வேக வச்சாலே உங்களுக்கு எவாப்ரேட் ஆகிடும், நல்லா உங்களுக்கு பூரணம் பண்ணுறதுக்கு மேல் மாவு சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இதில் வந்து 1 பிஞ்ச் உங்களுக்கு வந்து உப்பும் நெய்யும் விடுறேன். 1 பிஞ்ச் உப்பு அந்த ஸ்வீட் வந்து உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். கொஞ்சமாக நெய், இந்த ஊற வச்ச பாசிப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் நல்லா கழுவி ஊற வச்சேன். இது வந்து 2 நிமிஷம் கொதிச்சா போகிறோம். 2 நிமிஷம் கொதிச்சுன்ருக்கு, 1/2 அவராக நீங்கள் பாசிப்பருப்பு ஊற வச்சாதான் 2 நிமிஷத்தில் இந்த மலர வேகிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வேகம் குழையக்கூடாது பாசிப்பருப்பு. இப்போ நம்ம எடுத்து வச்ச தேங்காய், அப்புறம் வெல்லம், இந்த வெல்லம் கரையிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். தேங்காய், பாசிப்பருப்பு, வெல்லம் சேர்த்தாச்சு, ஏலக்காய் பொடியும் சேர்த்துடலாம். சேர்த்து லேசாக அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் கோதுமை மாவு சேர்க்குறேன். அதுக்கப்புறம் எடுத்து வச்ச அரிசி மாவு, கட்டியெல்லாம் தட்டவே தட்டாது. நான் இப்போ கலர்றப்பே நீங்கள் பாருங்கள், நான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு காமிச்சுட்டே வரேன். ஒரு இடுக்கியை பிடிச்சிக்கோங்க, ஸ்லோவாக வச்சுக்கணும். எப்போதுமே இந்த மாதிரி கலர்றப்ப ஃபாஸ்ட்டில் வைக்காதீங்க, நிதானமாக வேகணும் உங்களுக்கு. ஒரு 1.5-2 நிமிஷம் ஸ்லோவில் வச்சு நல்லா கிளறணும், நல்லா மாவு வெந்துடும் உங்களுக்கு. பாருங்க அந்த மாவு நல்லா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க. நான் அந்த வெல்லமும் சேர்க்கறனால தான் நான் இதில் கோதுமை மாவு சேர்த்தேன். அது வந்து அந்த பூரண கொழுக்கட்டைக்கு மைதா மாவே சேர்த்தேன்னா உங்களுக்கு நல்லா ஒயிட்டாக இருக்கணும் பார்க்குறதுக்கு அப்படிங்கிறதுக்காக. இது வந்து ஆல்ரெடி நம்ம வெல்லமே சேர்க்கறதுனால உடம்புக்கும் நல்லது கோதுமை மாவு, அதுக்காக சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கோ, இப்போ இப்படி தண்ணி தொட்டுட்டு இந்த பாருங்க இப்படி எடுத்தேன்னா ஒட்டாமல் வருது பாருங்க, கொதிக்குது. இப்போ என்ன பண்ணலாம், ஒரு லிட்டு போட்டு மூடி 5 நிமிஷம் வச்சுட்டு நல்லா பிசைஞ்சிட்டு நான் பிடிச்ச கொழுக்கட்டை அப்படின்னா கையில் பிடிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து மோல்டுலேயும் எப்படி இந்த பிடிச்ச கொழுக்கட்டை செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோவில் காமிக்க போகிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து லிட்டு போட்டு மூடிடுறேன். 5 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ இந்த மாவை வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கையில் இந்த மாதிரி கொஞ்சம் லேசாக எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு அந்த ஸ்டீம் வந்து இன்னுமே இருக்குது,
இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு பிசைஞ்சுக்கணும். கட்டியே இருக்காது, இருந்தாலும் கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சுட்டா உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக வரும். ஒரு 2-3 நிமிஷம் இதுலேயுமே இதுவும் சரி, அந்த வெள்ளை மேல் மாவு அதாவது பூரண கொழுக்கட்டி மேல் மாவு அப்படிப்போ இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணுறப்ப கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி கையில் வந்து அந்த மாவு பிசு பிசுன்னு இருக்குது அப்படின்னா திருப்பி வானலில் போட்டு ஒரு 30 செகண்ட் இல்லைனா ஒரு 1 நிமிஷம் ஒரு கலர் கலர்னா திருப்பி அந்த பதம் வந்துடும். அதனால் எந்த சாமானுமே வீணாக போகாது. பதம் வராமல் நீங்கள் முன்னாடியே இறக்கிட்டீங்க, உங்களுக்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு பூரணம்லாம் வச்சு உங்களுக்கு கொழுக்கட்டை பண்ண வரல அப்படின்னா இந்த மாவை என்ன பண்ணும், திருப்பி வானலில் போட்டு கொஞ்சம் நீங்கள் கிளறிட்டீங்கன்னா அந்த பதம் வந்துடும், நல்லா மாவு வெந்துடும், கொழுக்கட்டையும் உங்களுக்கு நல்லா வரும். இந்த மாதிரி நல்லா சூடு இருக்குது உங்களுக்கு. இந்த மாதிரி இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டு 2-3 விதம் நான் அப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நீ பாருங்கோ நல்லா உங்களுக்கு ஓரளவுக்கு சூடு ஆறி இருக்கு. இந்த மாதிரி நம்ம தட்டை மூடிடணும், இல்லைனா ஒரு ஈர துணி போட்டுக்கணும். பிடிச்ச கொழுக்கட்டை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க எல்லாருமே ஜென்ரலாகவே இந்த மாதிரி நமக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ இந்த மாதிரி உருட்டினுட்டு இப்படி நீல வாக்கில் உருட்டினுட்டு இந்த கை இந்த இப்படி இப்படி ப்ரெஸ் பண்ணுவாங்க. இதுதான் பிடிச்ச கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. கையில் அப்பப்போ கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. ஒரு 2 வந்து நான் இந்த மாதிரி பிடிச்சி காமிக்கிறேன். பிடிச்ச கொழுக்கட்டை அப்படின்னா இப்படி தான் பண்ணுறது. ஜென்ரலாக எல்லாருமே இப்படி தான் பண்ணுவாங்க. இப்போ அடுத்தது இதையே கொஞ்சம் நம்ம வந்து கையில் ஒரு மோதகம் மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. மாவை மாவை எடுத்துனுட்டு இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டிக்கோங்க. ஒரு கிராக் வரல பாருங்க, பால் மாதிரி உருட்டினுட்டு கொஞ்சம் மேலே மட்டும் இந்த பாருங்க இப்படி இந்த விரலை வந்து இப்படி வச்சு நுட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு இந்த மோதகம் மாதிரி வரும், பார்க்க நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இந்த பாருங்க இந்த மாதிரி கை கீழே வந்து கொஞ்சம் அப்படி ஃப்ளாட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நிற்கும் உங்களுக்கு. பண்ணினுட்டு ஒரு ஷார்ப்பாக கத்தி இது மாதிரி இருந்தால் இந்த பாருங்க இப்படி ஒரு டிசைன் கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டுருங்க பாருங்க, இப்படி வச்சுட்டு இந்த பாருங்க எண்ணெய் தடவனை ஒரு பாத்திரம் வச்சுட்டுருக்கேன், ஒரு தட்டு மாதிரி குக்கரில் தண்ணி வச்சுட்டுருக்கேன், சூடாயின்ட்டுருக்கு. இந்த மாதிரி இது இன்னொன்று பண்ணி காமிக்கிறேன், இன்னொன்று காமிக்கிறேன் பாருங்கோ. அதாவது இது மோல்டு இல்லாமல் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி பண்ணுங்க. அடுத்தது வந்து நான் மோல்டு மோல்டில் ஆல்ரெடி உங்களுக்கு பூரண கொழுக்கட்டி காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு நெய்யோ இல்லைனா எண்ணெயோ அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்வீட்டுங்கிறனால நெய் தடவிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தடவினுட்டு ரொம்ப ஈஸி உங்களுக்கு. ஏன் நான் இந்த கொழுக்கட்டை போடுறேன் அப்படின்னா பூரண கொழுக்கட்டை உங்களுக்கு செய்ய வரல அப்படின்னாலோ இல்லை டைம் இல்லை அப்படிங்கிறதுனாலையோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணம் இருந்தால் சரி, இல்லைன்னா நாங்கள்லாம் வந்து விநாயகரை வந்து நம்ம மண்ணு பிள்ளையார் தான் கொண்டு வந்து வச்சு பூஜை பண்ணுவோம். 3 நாள் வச்சுருப்போம், 3-5 நாள் பார்த்து தான் நாங்கள் வந்து ஆற்றுல கரைப்போம். அந்த மாதிரி பண்ணுறப்ப டெய்லி நம்ம வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணும். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் பூரண கொழுக்கட்டை பண்ணிட்டா மீதி 2 நாளில் இந்த மாதிரி கொழுக்கட்டை பண்ணலாம். இந்த பாருங்க 3 இடத்துல வந்து நான் மாவை நல்லா அப்ளை பண்ணிட்டேன், வேக வச்ச மாவை. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுங்க, நல்லா டைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை எடுத்துருங்க. இதுக்கு உள்ளே வந்து நம்ம வேறு எதுவும் ஸ்டஃப் பண்ணணும்னு கிடையாது, இந்த மாவியை நல்லா டைட்டாக உங்களுக்கு மூடிடணும். இந்த மாதிரி நல்லா மூடிடணும், டைட்டாக இருக்கணும் பாருங்க. இதை நான் எடுத்து காமிக்கிறேன், எவ்வளோ அழகாக வருது பாருங்க. இதை நீங்கள் மூடலை அப்படின்னா வேக வைக்கிறப்ப விரிஞ்சிடும். ஒன்று காமிக்கிறேன் பாருங்க, பாருங்க வேக வச்சப்ப விரிஞ்சுதானா நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் சொல்கிறேன் அந்த ஷேப்பு வராது, நல்லா ஜாயிண்டை வந்து நல்லா உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். இது வந்து மோல்டில் நான் பண்ணியிருக்கேன் பாருங்க. இது எல்லாம் இது மாதிரி பண்ணி வேக வச்சு காமிக்கிறேன். கையில் பிடிச்சது, அப்புறம் மோல்டில் வச்சது, கையாலே மோதகம் மாதிரி பண்ணது. இது வந்து சாதாரணமாக குக்கரில் கொஞ்சம் தண்ணி வச்சு ஃபாஸ்டில் வைக்கிறேன், வெயிட்டு போட்டுவிடக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபாஸ்டில் கண்டிப்பாக 10-12 நிமிஷம் வேக வைக்கணும். 10-12 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. அந்த கலர் பாருங்கள் நல்லா சேஞ்சாக இருக்குது பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் எப்போதும் சொல்கிற மாதிரி எடுத்து வேணால் அந்த பிளேட்டை வெளியே வைக்கலாம், ஆனால் உடனே எடுத்துடாதீங்க. கீழே வந்து கொஞ்சமாவது ஒட்டுறதுக்கு சான்ஸ் உண்டு. கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் மெதுவாக எடுத்து வைக்கலாம். இந்த கொழுக்கட்டை பிடி கொழுக்கட்டையை வந்து பிளேட்டில் வந்து ப்ரெசன்ட் பண்ணலாம் பாருங்கள் வியூவர்ஸ். எவ்வளோ ஈஸியாக ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. இது கிட்டத்தட்ட நான் பாருங்கள் ஒரு 7 ஹவர்ஸ் ஆச்சு இந்த கொழுக்கட்டை. இங்கே பாருங்கள் இந்த ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள்,
அப்படியே பிரெட்டு மாதிரி இந்த கேக் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு இது வந்து சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ நல்லா இருக்கும். சாப்பிட்றவங்களுக்கும் வயசானவங்களுக்கு கூட ரொம்ப நீங்கள் ஈஸியாக அவங்களுக்கு இதை கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரசித்து சாப்பிடுவாங்க. அந்த பூரண கொழுக்கட்டெல்லாம் முடியல அப்படின்னா கூட இந்த மாதிரி கொடுக்கலாம். பாருங்கள் மோல்டில் போட்டது, அப்புறம் கையாலேயே பிடித்த கொழுக்கட்டை, இங்கே பாருங்கள் மோதகம் மாதிரி பண்ணியிருக்கேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அவசியம் நீங்கள் இந்த பிடி கொழுக்கட்டையும் ட்ரை பண்ணுங்க. மூணு நாள் நம்ம பிள்ளையார் அஞ்சு நாள் மூணு நாள் வீட்டில் வச்சுருந்தோம்னா டெய்லி ஒரு வெரைட்டி கொழுக்கட்டை பண்ணலாம். அவசியம் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் பார்ப்போம். தேங்க்யூ வீவர்ஸ்.